முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம், வீட்டு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரியே எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் அண்டு டெலிவிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ், இந்த காலேஜை பற்றிய சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தா அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா ஏசியாவிலே முத ஃபிலிம் அண்டு டெலிவிஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காலேஜ். இந்தியா லெவலில் இல்லை, ஏசியா லெவலில் உருவாக்கப்பட்ட ஒரு காலேஜ். இது எஸ்டாப்ளைஸ் பண்ண இயர் வந்து பார்த்தா 1945 வந்து இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படி பார்த்தா சிஐடி கேம்பஸ் சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தா அண்டர் கண்ட்ரோல் வந்து பார்த்தா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கீழே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தா இயர்லி பர் இயருக்கு வந்து பார்த்தோம்னா 1.5 கோடிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா இதில் இருக்க புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிறதுக்காக வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் ரிலேட்டடான காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பெஸ்ட் காலேஜ்னே வந்து சொல்லலாம். பட் இந்த காலேஜோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு பேட்ச் எடுத்துக்கிட்டால் இப்போ பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் அனிமேஷன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தா 14 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அட்மிஷன் வந்து தருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளாஸ் ரூம் ஃப்ரீயாக இருக்கும், நிறைய புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பட் அட்மிஷன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து அட்மிஷன் வந்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணோடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப அட்மிஷன் வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன மாதிரியான கோர்ஸ் ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளே அண்டு டைரக்ஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. சினிமோட்டோகிராஃபி ரிலேட்டடான கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சவுண்ட் ரெக்கார்டிங், சவுண்ட் இன்ஜினியரிங், ஃபிலிம் எடிட்டிங், ஃபிலிம் ப்ராசஸிங், அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இருக்க விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் ரிலேட்டடான கிளாஸஸ்லாம் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காலேஜ் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. இதில் வந்து சில்வர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தா ஃபைனஸ்ட் ஸ்டூடியோ இன் வேர்ல்டு, வேர்ல்டே வந்து ஒரு ஃபைனஸ்ட் ஸ்டூடியோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தா ஏசி ஷூட்டிங் ஃப்ளோர், எடிட்டிங் லேபு ஏசியில், ரெக்கார்டிங் ஸ்டூடியோ அவைலபிளாக இருக்குது, ப்ரிவ்யூ தியேட்டர் அதாவது ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்க்கக்கூடிய ப்ரிவ்யூ தியேட்டர் அவைலபிளாக இருக்குது, மேக்கப் ரூம்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது, சென்ட்ரல் ஜெயிலோட செட்டப் உள்ளே அமைச்சு வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனோட செட்டப், ஜப்பான் ஹவுசஸோட செட்டப்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட வசதி வந்து உள்ளேயே இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு மோஸ்ட்லி ஏசி கிளாஸ் ரூம்ஸாக அவைலபிளாக இருக்குது. எடிட்டிங்னே தனியார் லேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடான கிளாஸஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து பார்த்தா ஏஐசிடியோட அப்ரூவ்டு வாங்கின கோர்சஸ். அது மாதிரி என்னென்ன கோர்சஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு 6 கோர்சஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரியான கோர்சஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே இது ரிலேட்டடான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ். ஸோ பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தா ஆடியோகிராஃபிங்கிற கோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அனிமேஷன் அண்ட் விசுவல் எஃபெக்ட்ஸ், அப்புறம் டிஜிட்டல் இன்டர்மேஷன் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தா ஒவ்வொரு பேட்ச்சுக்கும் உங்களுக்கு வந்து 14 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இருப்பாங்க. இந்த கோர்ஸ் டூரேஷன் வந்து உங்களுக்கு 4 வருஷம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா மொத்தமாக கோர்ஸ் முடிகிறதுக்கு உங்களுக்கு 80,000 வரையும் உங்களுக்கு செலவாகும். பர் இயருக்கு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20,000 வந்து உங்களுக்கு செலவாகும். சில டிப்ளமோ கோர்சஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நிறைய டிப்ளமோ கோர்சஸை வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் கோர்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருந்தால் அதோட கோர்ஸ் டூரேஷன் உங்களுக்கு 3 இயர்ஸ். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ 3 வருஷம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 35,000 வரையும் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரியான பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா மேக்ஸிமமாக ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 24 வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு. இதுவே எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. 26 வயசு 27 வயசு இது மாதிரி வந்து உங்களோட கேட்டகரி பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டைரக்ஷன் அண்டு ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் வந்து அனிமேஷன் அண்டு விசுவல் எஃபெக்ட்ஸ் இந்த ரெண்டு குரூப் படிக்கணும்னா, அதாவது பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இந்த ரெண்டு குரூப் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். இதுவே சினிமோட்டோ நீங்கள் வந்து படிக்கணும்னா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஒகேஷனலாக ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இசிஇ இல்லைனா டிப்ளமோ ட்ரிபிள்இ இந்த மாதிரியான குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் இன்டர்மேஷன் இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தா ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஒகேஷனல்
ஃபோட்டோகிராஃபி வந்து ஸ்பெஷல் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ ஈஸி இல்லைனா ட்ரிபிளி குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆடியோகிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ப்ளஸ் டூவில் எடுத்து படிச்சிருக்கணும். ஒகேஷனில் வந்து பார்த்தா டிவி இல்லைனா ரேடியோ ரிலேட்டடான குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், அதாவது ஸ்பெஷல் சப்ஜெக்டாக, இல்லைனா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இது ரிலேட்டடாகவும் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தா டிப்ளமோ ட்ரிபிளி இல்லைனா இசிஇ இது மாதிரியான குரூப் கூட எடுத்து படிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை வச்சுருக்காங்க. எப்படி வந்து அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்து அப்ளிகேஷன் போடலாம் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணவுடனே வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து ஒரு கால் லெட்டர்ஸ் வரும். கால் லெட்டர் வந்தவுடனே நீங்கள் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 100 மார்க்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆப்டிவ் டெஸ்ட் இருக்கும், ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும். ஆப்டிவ் டெஸ்ட்னா மற்றது மாதிரி ரீசனிங் அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு கொஸ்டின். முழுக்க முழுக்க சினிமா ரிலேட்டடாக ஒரு பிக்சர் காமிச்சு அதில் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி வந்து சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. ஃபைனலாக வந்து டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இது முடித்தோடனே வந்து நீங்கள் அந்த மார்க்கில் வந்து ரேங்க் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து தந்துருவாங்க. மொத்தம் வந்து 14 சீட்னு வந்து சொன்னேன். 14 12 சீட் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தர்றாங்க. ஒரு சீட் வந்து பார்த்தோம்னா அதர் ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. மீதி இருக்க ஒரு சீட் வந்து பார்த்தோம்னா சினிமா ரிலேட்டடாக இருக்கவங்க, சன் இப்போ சினிமாவில் யாராவது புக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சன் இல்லை ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தர்றாங்க. சப்போஸ் அதர் ஸ்டேட்டில் இருந்தோ இல்லை சினிமா ரிலேட்டடோ யாரும் அட்மிஷன் போகலைன்னா அந்த மாதிரியான டைமில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரியான டைப்பில் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 14 சீட்ஸும் வந்து இந்த காலேஜில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு காலேஜ் பற்றியுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரையும் விஎஃப்எக்ஸ் அண்ட் அனிமேஷன் ரிலேட்டான கம்பெனிஸ் வந்து வருது பிளேஸ்மெண்ட்டுக்காக. ஓரளவு குட்டாகவே இருக்குது பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரையும். ஆவரேஜாக வந்து ஸ்டார்டிங் சேலரி 10K உங்களுக்கு வந்து ஃப்ரெஷருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ஸ்கில் அண்ட் நாலேஜ் பொறுத்து இது வேறியாதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரையும் இந்த காலேஜ் ஓகேவாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டாஃப்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு ஃபிலிம்லனாச்சும் ஒர்க் பண்ண நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்ஸும் பொறுத்தவரையும் ரொம்ப குட்டாகவே இருக்குது. பாய்ஸ்க்கான ஹாஸ்டல் வந்து உள்ளேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ்னே வந்து சொல்லலாம். இந்த வீடியோ மூலமா எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.